வணக்கம் நண்பர்களே. அண்மையில் ஒரு பதிவொன்றை பார்த்திருந்தேன். தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது குடியேறி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2 கோடிகள் அங்கே குடியேறி விட்டார்கள் என்கின்ற செய்தியை அறிந்திருந்தேன். அந்த காணொலியில் பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்று 1000கணக்கில் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படியே புகையிரதத்தில் இருந்து இறங்கி தமிழ்நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவை பார்க்கின்ற வேளையில் உண்மையில் ஈழத்தமிழனாகிய எனக்கு பயன்தான் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால், இப்படித்தான் நண்பர்களை, ஒட்டுமொத்த இலங்கையின் தமிழன் பூமியாக இருந்தது. வெறும் 700 நபர்கள் அங்கே வந்து குடியிருந்தார்கள். அவர்களை குடியமர விட்டது அங்கே குவேனி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் இளவரசி. அதற்கு பின்பாக பாண்டியர்களிடம் இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து பாண்டியர்கள் பெண் கொடுத்தார்கள். அதன் ஊடாக அவர்கள் தங்களுடைய வம்சத்தை வளர்த்துக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று கலவையின் ஊடாக அங்கே தெலுங்கர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்தார்கள். தெலுங்கர்கள் அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு பெயரை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழியையும் உருவாக்கி ஒரு தனியான ஒரு மதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு தமிழர்களிடமிருந்து நாங்கள் வேறுபட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய செயற்பாடு பிற்காலத்தில் பயணித்ததாக மகாவம்சத்தில் இருந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மகாவம்சத்தில் ஒட்டுமொத்த கதையையும் நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எமக்கான தேவையான விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால், எல்லாளனுடைய வரலாறு மகாவம்சத்தில் தான் குறிப்பிடப்படுகிறது. எனவே இவ்வாறான சில கதைகளை மாத்திரம் நமக்கு தேவையான அன்றைய காலத்தில் நம்பிக்கைக்குரிய விடயங்களை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது, எங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வகையில் வருகின்ற வழியில் இப்பொழுது ஈழமானதை எவ்வாறு அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள், ஈழ தமிழர்களை இப்பொழுது நாங்கள் ஒரு மூலையில் ஒடுங்கிக் கொண்டு இருக்கும் அளவுக்கு அவர்கள் எங்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்து இப்பொழுது எங்களுடைய நிலப்பரப்பாக இருக்கின்ற வடக்கு கிழக்கில் கூட தங்களுடைய தந்திரங்களை பயன்படுத்தி தங்களுடைய சிங்களவர்களையும் ஏனையவர்களையும் அங்கே புகுத்திய வண்ணம் இலங்கை அரசு இருக்கிறது. விரைவில் தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே போல பொருளாதாரம் சூழ்நிலை என்கின்ற விடயங்களை காட்டி எமது மக்கள் கூட இன்றளவும் வெளியில் வந்தபடி இருக்கிறார்கள். ஏறக்குரிய 20 லட்சம் மக்கள் தான் நிலத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். எதிர்காலத்தில் அந்த கேள்விகள் கூட ஏற்படலாம். என்னவென்று சொன்னால், பொது வாக்கெடுப்பு நடத்த போனால் யாருக்கு யார் வாக்கெடுப்பு நடத்துவது என்கின்ற கேள்விக்குறியாக இப்பொழுது ஈழமும் இலங்கையும் இருக்கிறது என்பதை அண்மையில் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இதே சூழ்நிலை, இதே நிலை தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் விரைவில் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். வட இந்தியர்களால் உங்களுக்கான ஆட்சி அங்கே வட இந்தியர்கள் ஆழ்வார்கள். நீங்கள் அடிமையாக போவீர்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த விடயங்களை உள்வாங்குவதற்காக திராவிட கழகங்கள், திராவிட ஆட்சியாளர்கள் மிகச்சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வருபவர்களுக்கு அங்கே வேலை செய்வதற்கான அனுமதி பத்திரம் மற்றும் ஏனைய அனுமதி பத்திரம், வாக்களிப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் எல்லாவற்றையும் வழங்கி, குடும்பத்தை உட்பட வழங்கி அவர்களை அந்த நிலத்துக்கானவர்களாக ஏற்றுக்கொள்கின்ற செயற்பாடு மிகப்பெரிய ஆபத்தான செயற்பாடாக ஈழத்தமிழனாகிய என்னால் பார்க்க முடிகிறது. இதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். எனவேதான் சொல்கின்றேன், தயவு செய்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 2 கோடி வட இந்தியர்கள் அங்கே உங்கள் நிலப்பரப்பில் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால், நினைத்து பாருங்கள், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய விடயங்கள் அவர்கள் கையில் போய்விடுகிறதா இல்லையா என்பதை எமது தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கே சாதி சண்டைகள், மத சண்டைகளை ஏற்படுத்தி நீங்கள் இங்கே அடிபட்டுக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, அந்த நேரத்தை பயன்படுத்தி எதிரிகளின் சூழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது. இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். பாருங்கள், தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் வட இந்தியர்கள் வருகை மிக மிக அதிகமாக இருக்கிறது. அங்கே ஏனைய மாநிலம் இருக்கிறது, கேரளா இருக்கிறது, அங்கே ஆந்திரா தெலுங்கானா இருக்கிறது. அந்த பகுதிகளில் எல்லாம் வட மாநிலத்தவர்கள் 2 கோடி 3 கோடி நபர்கள் என்று எவரும் செல்வதாக நான் செய்திகளில் அறியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் அங்கே செயற்படுத்தி அந்த மக்களை அனுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு திராவிட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் மிகப்பெரிய ஆதரவாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய திட்டமும் இதுவாகத்தான் இருக்கிறது. தமிழர்களை அழிக்க வேண்டும், தமிழர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடாது என்பதற்கு திராவிட கழகங்கள் நிச்சயமாக செயற்படுகிறது. திராவிட கட்சியான திமுக அதற்கு முன்னின்று செயற்படுகிறது. மோடியினுடைய சொற்களை கேட்டு அங்கே நடைமுறையை சாத்தியமாக்கி கொண்டிருப்பவர்கள் திராவிட திமுக கட்சியினர் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அங்கே வருபவர்களை நிச்சயமாக அவர்கள் இவர்களுக்கான அனுமதி பத்திரமோ, குடும்பட்டியோ அல்லது வாக்களிக்கின்ற பத்திரங்கள் வழங்காமல் அவர்களுக்கு வேலைக்காக வேண்டுமென்றால் அனுமதி பத்திரங்களை வழங்கி அவர்களை வேண்டுமென்றால் வேலை செய்யுங்கள், வாருங்கள், வேலை செய்யுங்கள், மீண்டும் செல்லலாம் என்பது போல் வைத்திருக்கலாமே தவிர, அங்கே நீங்கள் குடும்பட்டைகள் வழங்கி அவர்களை அங்கே ஒரு பொதுமகனாக வாழ விடுவீர்களாக இருந்தால்
உங்களுக்கான நிலம் நிச்சயமாக உங்கள் கையிலிருந்து போய்விடும். இங்கே குறிப்பாக சொல்ல போனால் ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 100,000 ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் அவர்களை மக்களாக பார்க்கவில்லை, அவர்களை மிருகங்களாக பார்த்து கூடாரங்களில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் திமுக அரசும் அதிமுக அரசும் என்பதை நான் பகிரங்க குற்றச்சாட்டாக வைக்கின்றேன். இந்த அரசுகள் அவர்களை கூடாரங்களில் அடைத்து வைத்திருந்த சக தமிழர்களை தமிழர்களோடு ஒன்றிணைந்து அவர்களுக்கு சக உரிமைகளை வழங்காமல் இன்றளவும் அவர்களை பன்றி கூடாரங்களில் அடைத்து வைத்திருக்கின்ற திராவிட கட்சிகளே அங்கே இருந்து வருகின்ற வட இந்தியர்களுக்கு அங்கே வாக்களித்து அவர்கள் வாக்களிக்கின்ற உரிமைகள் எல்லாவற்றையும் கொடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் தமிழர்களுக்கான ஆட்சியை செய்கிறீர்களா இல்லை வட இந்தியர்களுக்கான ஆட்சியை செய்கிறீர்களா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழர்களை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஒரு வேளைகளில் திராவிட கட்சி இல்லாமல் போனால் பரவாயில்லை, அங்கே வட இந்தியர்கள் கட்சி அங்கே பெரிதாக வந்துவிட போகிறது என்பதற்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இலக்கு ஒன்றுதான். அவர்கள் இலக்கம் என்னவென்று சொன்னால் தமிழனை அழிப்பது, தமிழர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர விடாமல் பார்ப்பது அவர்கள் இலக்கு. ஆனால் தமிழன் இலக்கு இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்பதற்காக தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிந்திக்க வேண்டும். இதற்காக நீங்கள் சாதி மதங்களாக வேறு கட்சிகளாக இருந்து பயனில்லை நண்பர்களே, ஒன்றாக போராடுங்கள். வந்தவர்களுக்கு வேலை விடியமாக வந்தார்களா? வேலை செய்துவிட்டு அவர்கள் போகட்டும். வாக்கு வீதமா வாக்கு அளிக்கப் போகிறார்களா? அவர்கள் இடங்களுக்கு சென்று வாக்களிக்கட்டும். இவ்வாறான திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாநில சுயாட்சி என்று சொல்லி மாநில ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு என்பதற்கான பொருள் அர்த்தம் என்னவாக இருக்கிறது? எதுவுமே உங்கள் கையில் இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் எங்களைப் போல் அடிமைகளாகத்தானே இருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஆகவே உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் அனைவரும் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் வைத்து பார்ப்பவர்கள் தமிழனாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவையும் அடிப்படை தேவை இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. மிக மிக முக்கியமாக செயல்பட வேண்டும். ஈழத்தமிழர்கள் போல நீங்கள் மீண்டும் இதே கொள்கை தான் நண்பர்களே, ஈழத்தமிழருக்கும் தமிழ்நாட்டு தமிழருக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை. என்னவென்று சொன்னால் வந்தாரே வரவேற்போம், அதாவது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு. இப்படியே சொல்லி சொல்லி எங்களை நாங்கள் மிக மிக உயிர்மை நேயவாதிகள், அதாவது மயிலுக்கு போர்வை போத்திய பேகன், முல்லை கொடிக்கு தேரை விட்டு சென்ற பாரி, இவ்வாறான வரலாறுகளை சொல்லி சொல்லி தமிழர்கள் ஆக ஓகோ என்று சொல்வதன் ஊடாக மற்றவர்கள் நாங்கள் அந்த மயக்கத்தில் இருக்கின்ற தேவை நேரத்தில் எங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் வந்து விடுகிறார்கள். இப்படித்தான் நண்பர்களே வேற்று மாநிலத்தவர்கள் வேற்று இனத்தவர்கள் அனைவரும் இப்பொழுது எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு வடநாடாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு பின்பு எழும்பி நின்று நீங்களும் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்பொழுது நீங்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் என்பதை இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஈழத்தமிழன் நான் பட்ட துன்பம் நீங்கள் பெறக்கூடாது என்பதற்காக யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வார்கள். அதற்கு பதிலாக ஈழத்தமிழர்கள் சொல்லக்கூடியது நான் பெற்ற துன்பம் நீங்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த பதிவை மேற்கொள்ளுகின்றேன். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழர் பூமியாக இருக்காது. இன்றைக்கு உலக வரைபடத்தில் தமிழருக்கு என்று ஒரு நாடு இல்லை. அந்த நாடு கட்ட அநாதைகளாக ஓர் இனம் வாழ்கிறது என்று சொன்னால் அது தமிழினம்தான். அந்த தமிழினத்துக்கு இருக்கின்ற நாடாக இன்றைக்கு ஈழமும் தமிழீழமும் இன்றைக்கு தமிழ்நாடும் இருக்கிறது. அந்த நிலப்பரப்புகள் கூட உங்களிடமிருந்து கைவிட்டு போகுமாக இருந்தால் எங்கள் இனம் வாழ்வதற்கான எங்கள் இனத்தின் வரலாற்று பெருமைகளை பேசிக்கொண்டு நாங்கள் இருப்பதற்கு எந்த அந்த விடயங்களை பேசுவதற்கே அருகதையற்றவர்களாக நாங்கள் மாறிப்போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் உங்கள் சாதி மத சண்டைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழனாக நீங்கள் ஒன்று சேர வேண்டும். தமிழனை மானத்தமிழனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு நாளைக்கு வடநாடாக மாறும் என்பதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஈழத்தமிழர் போல் உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதை நீங்கள் தான் உங்கள் கையில் இருக்கிறது. அந்த நிலையை மாற்றி அமைப்பது என்று கூறிக்கொண்ட நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.